மட்டக்களப்பு காத்தான்குடியில் பலசரக்கு கடைகளில் பதுக்கி வைத்திருந்த பால்மா பாக்கெட்டுகள் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளினால் நேற்று மீட்கப்பட்டன. நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் ஆர் எஃப் அன்வர் சதா தலைமையிலான அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது பதுக்கி வைத்திருந்த பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பால்மா பாக்கெட்டுகள் மீட்கப்பட்டு அவைகள் அவ்விடத்திலேயே உடனடியாகவே மக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டன. காத்தான்குடி பெரிய சந்தை கட்டடத்தில் உள்ள பலசரக்கு கடை ஒன்றிலும் புதிய காத்தான்குடி பாம் வீதியில் உள்ள பலசரக்கு ஒன்றிலுமாக இரண்டு பலசரக்கு கடையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் சோதனை நடவடிக்கையின் போதே இந்த பால்மா பாக்கெட்டுகள் பதுக்கி வைத்திருந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் மீட்கப்பட்டு அவ்விடத்திலேயே உடனடியாகவே மக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டன. பொதுமக்களிடத்திலிருந்து தமக்கு கிடைத்த முறைப்பாடை அடுத்து குறித்த வர்த்தக நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பு சோதனை நடவடிக்கையின் போதே இப்பால்மா பாக்கெட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் ஆர் எஃப் அன்வர் சதா தெரிவித்தாா்.